இந்திய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மக்கள் சிறிய கோவில்களில் எழுப்பி காத்து வருவதாக கொட்டும் மலையில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் பேச்சு. விருதுநகர் அருகே ரோசல்பட்டி கிராமத்தில் உள்ள இந்திராநகர் குடியிருப்பில் புதியதாக கட்டப்பட்ட குடமுழுக்கு விழா நடந்த காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அப்பகுதி பொதுமக்களின் சார்பில் அமைச்சருக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக யாகசாலை பூஜையில் கலந்து கொண்ட அமைச்சர் கோபுரத்தில் ஏறி கலசத்தில் புனித நீர் ஊற்றி வழிபட்டார். பின்னர் கொட்டும் மலையில் அங்கு குழுமியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பேசிய அமைச்சர், இந்தியாவையும் அதன் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் காக்கும் விதமாகவும் இந்து சமயத்தில் தங்களுக்கு உள்ள ஈடுபாட்டை காக்கவும் சிறிய கோவில்களை எழுப்பி மக்கள் காத்து வருகின்றனர் என்றும், தன் வீட்டிற்கு சமைக்க பணம் இல்லாவிட்டாலும் வட்டிக்கு கடன் வாங்கி கோவில் கட்ட பணம் கொடுத்து தன்னுடைய பங்களிப்பை மக்கள் அளித்து தனது பங்களிப்பை உறுதி செய்து வருவது இந்தியாவில் இந்து மதத்தில் மட்டுமே நடக்கும் நிகழ்வென்றார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் கடைக்கோட்டி மக்களும் முன்னேறும் வகையில் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் கொண்டு வந்துள்ளதாகவும், கழிப்பறையே பயன்படுத்தாத நமக்கு சுகாதார வளாகம் ஏற்படுத்தி கொடுத்து அதை நாம் பயன்படுத்தி ஆரோக்கியத்திற்கு வித்திட்டுள்ளார் என்றும், கரியடுப்பே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி தந்தவரும் நமது பாரத பிரதமர் என்று கொட்டும் மலையில் அவர் பேசிய பேச்சை மக்கள் உற்சாகத்தோடு கேட்டு மகிழ்ந்தனர். சூடாட்டாமி ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற பூஜ்ய சுவாமிஜி அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் வருகை புரிந்திருக்கின்ற நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன், மாவட்ட தலைவர் மற்றும் பன்னீரதன்ஜி உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதை நல்லது ஒரு நாளில், சிறப்பான ஒரு நாளில் நம்மளுடைய இந்த கோவில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இப்படி ஒரு கோயில் கட்ட வேண்டும், அந்த கோயில் நம்மளுடைய மக்களுடைய பங்களிப்போட நமக்கு சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த கோயில் கட்டுறதுக்கு நம்ம அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய தொழிலதிபர்களுடைய முயற்சியோட ஒரு அருமையான இந்த கோயிலை நாம் இந்த கட்டி இன்றைக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறோம். கோயில் கும்பாபிஷேகம், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அது நீங்கள்லாம் எடுத்த ஒரு முயற்சி. இன்றைக்கு காலகட்டத்தில் பல்வேறு மக்கள் பல்வேறு திசைகளில் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில், நாம் நம்மளுடைய தேசத்தினுடைய பாரம்பரியத்தை, நாம் நம்மளுடைய தேசத்தினுடைய கலாச்சாரத்தை, நம்மளுடைய இந்து கடவுள்களை வணங்க வேண்டும் என்ற அந்த உரிய நோக்கத்தோட நம்மளுடைய பங்களிப்போட இந்த கோயிலை கட்டியிருக்கிறோம்னா, அது நமக்கெல்லாம் இந்த பாச தேசத்தினுடைய மாதவனுடைய